நீங்க வீடியோல இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் பார்க்க போறீங்க. இந்த வீடியோஸ் பார்த்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நாட்டுக்கோழி ரசம் இது மாதிரி டைம்ல சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சூப்பாகவும் குடிக்கலாம், ரசமாகவும் குடிக்கலாம், சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நாட்டுக்கோழி ரசத்துக்கு தேவையான பொருள் அங்கே இருக்குதுங்க. வாங்க என்னென்னு காமிக்கிறேன். அது மெயினானது நாட்டுக்கோழியோட தண்ணி, அந்த எலும்பு பகுதி கால் பகுதிலாம் போட்டு வேக போட்டு ஒரு நாலு விசில் விட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து ஏன்னா பருப்பு தண்ணியை ஊற்றி தான் இது ரசம் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுக்கோழி அந்த தண்ணி ஸ்டாக் வாட்ரு அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து ரசம் பண்ண போகிறோம். இது மாதிரி நேரத்தில் இது மாதிரி ரசம் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழியை வச்சு மட்டும் ரசம் இது மாதிரி பண்ணுங்கள். இல்லை மட்டன் தண்ணியை வச்சு கூட தண்ணியை இது மாதிரி ரசம் பண்ணலாம். அடுத்து வந்து புளித்தண்ணி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம், மிளகு ஜீரகம் வந்து இது ரசப்பொடியது தான். மிளகு வந்து அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொடியாக இது மாதிரி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் இடித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய். கொத்தமல்லி தழை வந்து பாருங்கள் இந்த வேர் பகுதியை வச்சு இருக்கும் ரசத்தில் இந்த மாதிரி போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது வடிகட்டி இது மாதிரி ரசத்தை பிழிஞ்சு விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 காய்ச்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, சமையல் எண்ணெய், ஓகேவா? அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த கால் பகுதி, அது ரெக்கப்பகுதி, அந்த இது எலும்பு பகுதியெல்லாம் போட்டு தான் இந்த இது தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 4 விசில் விட்டு வச்சுருக்கேன். வாங்க இந்த இது தனியாக எடுத்துக்கலாம். இதுலேருந்து என்ன பண்ணலாம், இதில் ஏதாச்சும் கறி பகுதியாக இருந்துச்சுன்னா எலும்புலாம் போடாமல் பிச்சு இந்த ரசத்தில் போட்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது மாதிரி டைமில் ஏன்னா இது மாதிரி சில பேர் சுடுதண்ணி வச்சு குடிங்கன்னாங்க. இது மாதிரி ஏன்னா கொரோனா டைமில் வந்து இந்த வந்து தொண்டை பகுதியை தான் அட்டாக் பண்ண சொன்னாங்க. அதனால் இது மாதிரி ரசம் வச்சு குடிங்க, இது மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம், ஓகேவா? இது மாதிரி ஹெல்த்தியானதை நம்ம ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுவோம். வாங்க இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி டைமில் உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக என்னென்ன முடிஞ்ச வரைக்கும் போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவாக பார்த்துருவாங்க. அடுப்பை சட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சு நினைக்கிறேன். இப்போ தாளிப்பு போடலாம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 1/2 குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க, ஒரு 5 பேர்லேருந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு தாளிப்பு இதை போட்டுடலாம். பொருள் வச்சு அப்புறம் இடிக்க பூண்டு போட்டுக்கலாம். லைட்டாக வதங்க விடலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஸ் ஆகட்டும். பூண்டு நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப கருக ஊட்டக்கூடாது. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை அங்கே வேறு போட்டுக்கலாம். போட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னா புளி தண்ணி ஒரு கப்பு தான் ஊற்றிடலாம். நல்லா பொதிக்க விடுவாங்க. நல்லா புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இப்போ ரசம் இது பண்ணுறோன்னா நல்லா கொதிக்க விடுவார. ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிடுறதுனால புளித்தண்ணியை நல்லா கொதிக்க விட்டோம். புளித்தண்ணி நல்லா கொதித்துங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை போட்டுடலாம். போட்டதுன்னா நல்லா இதாக கொதிக்க, இதை மசாலா போட்டுங்க. இப்போ கொஞ்சமாக அந்த கறி இருந்துச்சுங்க, அந்த நாட்டுக்குடி இதை அதை கொஞ்சம் போட்டுங்க. குழந்தைகள் கொடுக்கும்போது வடிகட்டிட்டு அப்படியே அந்த ரசத்தை மட்டும் கொடுங்க. இப்போ ரசத்தை அந்த பாயில் பண்ண ஸ்டாக் ஓட்டுறது தண்ணி ஊற்றிடும். ஸ்டாக் ஓட்டுரு அந்த இது நாட்டுக்கோழி அந்த தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்தேன், உப்பு பத்தில் அந்த ஸ்டாக் ஓட்டில் தண்ணி இருந்துட்டு உப்பு பத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உள்ள லைட்டிங் கொஞ்சம் லைட் வராமல் இருந்துச்சு, கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பண்ணோம்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருப்பாங்க. ரெடி ஆகிடுச்சு. கொதி போதும், ஒரு கொதி வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம இப்போ சாப்பிடலாம். நம்ம சூப்பராக செமையாக ஒரு நாட்டுக்கோழி ரசம் ரெடி பண்ணி வச்சுங்க. ரசம் செஞ்சு அப்படி ரசத்தில் சுவாதத்தை ஊற்றி சாப்பிட்டு விளாண்டுட்டு இருக்காரு. அவரை வச்சு குடிக்க வச்சு பார்ப்போம். வாங்க சார், இவங்களோட இது கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு குடிஸ் குடிக்கிறாரு, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வர்றது எப்படி தங்க இருக்கு? எப்படா தங்க இருக்கு? அவர் லவுடாக ஸ்பேக்க பசங்க சூப்பராக இருக்குதா, உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, உங்கள் வீட்லேயும் இது மாதிரி உங்கள் வீட்டு குடி செஞ்சு கொடுங்க. சாதத்தில் மெயினாக இதை வந்து இது குடிக்கலாட்டு கூட சாதத்தில் பிணைஞ்சு ஊட்டி கொடுங்க. ஓகே, இது மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாய்.